என்ன திட்டினா கூட பரவாயில்லையா, பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி கூட எல்லாம் சேர்த்து வச்சு திட்டுறீங்களா? நீங்க அக்கா தங்கச்சி கூட போறீங்களா? நீ அக்கா தங்கச்சி கூட போறியா? போறியா? நீ போறியா? ஏமா நீ போறியா? நீ போறியா? இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ரெண்டு தனிந்தது காடு, மறுபடிக்கு மாஸ்க போடு. ஏமா இப்ப கூட சிம்பு என் கூட தான் பாருக்காரு. பாக்குறியா? பாக்குறியா? பாருல வெந்து தனிந்தது காடு. இந்த யானை படத்துக்கு வணக்கத்தை போடு. அவங்க அவங்க நடிச்ச படத்துக்கு நீங்களே சப்போர்ட் பண்ணலன்னா அப்புறம் யார் தான் வந்து சப்போர்ட் பண்ணுவா? நீங்க நடிச்ச படத்துக்கு வாழ வைங்க, புரியுதா? நீங்க முதல்ல படத்தை வந்து பாருங்க. இதுல எவ்வளவு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க? ஒரு 100 நடிகர்கள் இதுல நடிச்சிருப்பாங்க. நீங்க இப்ப எத்தனை பேர் படம் பார்க்க வந்தாங்க? டைரக்டர் வந்தாரு, ஹீரோ வந்தாரியா? வேற எத்தனை பேர் வந்தாங்க? 100 பேர் இதுல சாப்பிட்டுப்பாங்க, புரியுதா? 100 நடிகர்கள் இதுல நடிச்சிருக்காங்க. எத்தனை நடிகர்கள் இப்ப படம் பார்க்க வந்திருக்காங்க? அவ்வளவு அபிஷேகம் ஆளுங்களா சொல்லுங்க. அவ்வளவு அபிஷேகம் நடிகர்கள் அதுல நடிச்சிருக்காங்க. நடிச்சா போதும், சம்பளம் வாங்கினா போதும் அப்படின்னு இருப்பீங்க. அதான நடக்குதுப்பா. நீங்க நடிச்ச படத்துக்கு முதல்ல நீங்களே சப்போர்ட் பண்ணுங்க. படத்தை போய் பாருங்க. உங்களோட போன்ல ஒரு செல்ஃபி எடுத்து போடுங்க. இந்த மாதிரி நான் அந்த படம் பார்த்தேன், நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி தொலைங்க. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லி தொலைங்க. நீங்க வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாச்சு சூடு சொர்ணையோட இருங்க. நடிக்கிறதால போயிடாதீங்க, புரியுதா? இது வந்து என்னோட மனசு குமுறல், அதனால சொல்றேன் நானு. உங்க குடும்பத்தை கூட்டி வந்து படம் பார்க்க வைக்கிறீங்களா? அதுவும் இல்ல, என்னப்பா சொல்லணும்? வெந்து தனிந்தது காடு, இந்த தீபக்கு வணக்கத்தை போடு. 150 சேனல் இருக்குப்பா, சொல்லிட்டு வெந்து தனிந்தது காடு, இந்த 150 சேனலுக்கு வணக்கத்தை போடு. அப்புறம் நிறைய பேர் வந்து என்ன கமெண்ட்ல திட்டுறீங்க, நான் அதை பத்தி கவலைப்படல. 10 பேர் என்ன வாழ்த்துறாங்க, எனக்கு அது போதும். ஆனா எனக்கு மனசுக்கு என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன திட்டினா கூட பரவாயில்லையா, பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி கூட சேர்த்து வச்சு திட்டுறீங்களா? அதுதான் என் மனசு கஷ்டமா இருக்கு. நீங்க அக்கா தங்கச்சி கூட போறீங்களா? நீ அக்கா தங்கச்சி கூட போறியா? போறியா? நீ போறியா? ஏமா நீ போறியா? நீ போறியா? இப்பதானப்பா சொன்ன இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அது வேறப்பா, அது வேற, இது வேற, அது வேற வாயு, இது நார வாயு. இப்பவும் சொல்றேன், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனலுக்கு என் மனமார்ந்த நன்றி. இதுக்கு கை தட்ட மாட்டீங்களா? இதுக்கு கை தட்ட மாட்டீங்களா? நம்மளோட கெட்ட பழக்கமே அதுதான். எதுக்கு கை தட்டணுமோ அது கை தட்டது இல்ல, சும்மா ஏதோ ஒரு சத்திய கை தட்டி அதை கட்டி வாழ்ந்து. அதே மாதிரி முக்கியமான விஷயம், வெந்து தனிந்தது காடு, மறுபடிக்கும் மாஸ்க போடு. மறந்துடாதீங்க. ஏன்னா நான் ஒரு ஒரு தடவை படம் பார்த்துட்டு சும்மா ஏதோ டைம் பாஸ் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு ஒரு தடவையும் நான் வந்து ஏதோ ஒரு சமூக கருத்தோட தான் வருவேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து தியேட்டரே நல்லா களை கட்டியிருக்கு. அதுக்கு காரணம் அருண் விஜய் சாரோட மாநில தலைவர் திரு தினேஷ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்பா தினேஷோட ஆளுங்க யாருமே இங்கே இல்லையாப்பா, ஒருத்தம் கூட கை தட்டலையாப்பா, என்னப்பா இது? எல்லாம் எல்லாம் நல்லா இருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்காங்க. தயவு செஞ்சு டிஆர் சாரை பற்றி எந்த ஒரு பொருளையும் கிளப்பாதீங்க. அவர் ஆரோக்கியமாக இருக்காரு. 2 நாளைக்கு முன்னாடி கூட அவரோட ஃபோட்டோஸ்லாம் வெளியில் வந்திருக்கோம், பார்த்துருக்கீங்க சரிங்களா? அதனால் சாரை பற்றி எந்த ஒரு அவதூறும் பரப்ப வேணாம். எதுவா செம்ம செம்மப்பா, செம்ம செம்ம செம்ம. அதாவது செப்டம்பர் 15 அன்னைக்கு அது தீபாவளியா இல்லை பொங்கலா, அது பொங்கலா இல்லை தீபாவளியா இல்லை நியூ இயரா ரம்ஜானா கிறிஸ்மஸா என்னன்றதே தெரியல.
அந்த அளவுக்கு அன்னைக்கு வந்து கூட்டம் கலகட்ட போகுது. நீங்கள் எல்லாம் பார்க்க தான் போகிறீங்க. மறுபடியும் சொல்கிறேன், வெந்து தனிந்தது காடு, இந்த யானை படத்துக்கு வணக்கத்தை போடு. எப்பா இப்போ கூட சிம்பு என் கூட தான் பார்க்காரு. பார்க்குறியா பார்க்குறியா உள்ள இருக்கிறாள் எப்படி எல்லாம் தெரியும்? அப்படி சுத்தலாம இருக்க.